வணக்கம் மாப்பிள்ள, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க, ஹவு டு கிரியேட் ரெட் ரூம் கார்டு. அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் எம்சேல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்து விட்ருங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா போகிற இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஆகிருக்கும். பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யூடியூபராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காண்டி மட்டும் தான், வேறு எதுக்காண்டி இல்லை. ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான், அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரூம் கார்டு மட்டும்தான். பட் இந்த ஒரு ரெட் ரூம் கார்டுலாம் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா லாக் இன் ரிவார்டு அது மாதிரி வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் ரூம் கார்டை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் ரூம் கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு பை பண்ணுற மாதிரி ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே வரலங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ ரெட் ரூம் கார்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்க அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அன்லிமிட் க்ளோ ஆல் வேணும் அப்படின்னா நோ தான் கொடுக்கணும். முக்கியம் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அன்லிமிட் க்ளோ வரவே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரணம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் எஸ் ஆர் நோன் இருக்கும். ஸோ ஸ்கில் யூஸ் பண்ணுறோம்னா எஸ்னு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிமிட் ஆமோ மட்டும் பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ டிஃபால்ட் காயின் பார்த்தீங்கன்னா 1500, ஸோ ரவுண்டு பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அப்சர்வ் இருக்கும். இது என்ன அப்படிங்கன்னா மல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எமுலேட்டர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்ஸோட விளாட போகிறீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா தேவை. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் கார்டுக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பந்தமே. ஸோ எனபிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கண் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கலாம். ஸோ பிடிக்கல அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு பிடிச்ச எல்லா கண்ணையும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா, ஸோ எல்லா ரேமே பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எனபிள் பண்ணியில் மட்டும் இந்த காயின் மட்டும் வந்து ஜீரோவில் இருக்கக்கூடாது. ஓகேவா, மற்ற டைலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வச்சு கூட கிரியேட் பண்ணலாம்னு வைங்களேன். இந்த அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் கார்டு, அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோ எரிஞ்சு அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுதுங்க உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படிங்கிறீங்கன்னா உள்ளே போய்ட்டு பைப் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது ஜீரோவில் இருக்கனால. ஸோ வெஸ்ட்லேருந்து எல்லா வெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வெஸ்ட் என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுங்கள், தேவையில்லாத பார்த்தீங்கன்னா டிக் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா க்ளோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க க்ளோ வால் டிக்கில் இருக்கா 300 காயின்ஸில் இருக்கான்ட்டு க்ளோ வாலுக்கு மட்டும் ஜீரோன்னு சொல்லிவிட்டு குறைச்சிட்டிங்க அப்படின்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போது கூட பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 13 ரவுண்டு அதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்றிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காயின் இருக்க மாதிரி, அதாவது காயின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உள்ள ஷோவாகவே பார்த்தீங்கன்னா 3000 காயின் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிற மாதிரி. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச கண்ணை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கஸ்டம் கார்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எனபிள் பண்ணிட்டேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் கார்டு தான் க்ளைம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறேன். ஆனால் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கார்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ரெட் ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா அல்லிமிட் தான். ஓகேவா, அதனால தான் ஸோ இப்போ யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிட்டு போகிறோம். இங்கே ஸோ இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ நான் செய்யறதுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறீங்க. இப்போ நானும் அவரும் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 1v2 காண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கிருக்கோம். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ கார்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட் க்ளோவால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தர போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின்லாம் பார்த்தீங்கன்னா 3000 காயின் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச இதுங்க. ஸோ லேண்ட்மைனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சதை தான் வச்சுக்கலாமே. ஓகேங்களா, வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா அவசியமே இல்லை. ஸோ இப்போ எம்பி பார்ட்டி அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ அன்லிமிட் க்ளோவால் மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா வேறு லெவலுங்க, அவ்வளோதான். ஸோ அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது நினைக்கிறேன். ஸோ க்ளோவால் பார்த்தீங்கன்னா அன்லிமிட் தான் விழுகுது. ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு வெளியில் வந்துடலாம். எதுக்காண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கா இல்லை அப்படியா குறையிலையா அப்படின்னு சொல்லி பார்க்குற காண்டி தான்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தா டெய்லி லைவ் போடுவோம். ஸோ லைவில் ஜாயின் பண்ண முடியுமா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒருத்தன் இருக்கான். ஸோ வேறு லெவலில் ஸோ காடு வீணாக போயிடக்கூடாது இல்லைங்க, அதுக்காண்ட் தாங்க விளாண்டுக்கிறேன், வேறு எதுக்காண்டி இல்லை. ஸோ நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தான் இருக்கான், எங்கடா இருக்கான், செல்லாம் 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 அவங்க பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ போல தாங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா போல தான். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு பார்த்தீங்கன்னா எப்படி பை பண்ணுறது தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு வெளியில் வந்துடலாம். ஸோ வேறு லெவலுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கலாம். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் போனீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வரேன். எதுக்காண்டி பேக் வரேன்னா நம்மள இருக்க கார்டு பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு கார்டு தான் பார்த்தீங்கன்னா வரேன், வேறு எதுக்காண்டி இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள இருக்க கஸ்டம் கார்டு பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. பட் அந்த ரெட் ரூம் கார்டு இருக்கிற முடியாது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ். ஸோ ரெட் ரூம் கார்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 hour முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்க ரூம் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா பிடிங்கிடுவாங்க. ஓகேண்ணா. ஸோ ஒரே ஒரு ரூம் கார்டு தான் வச்சிருந்தேன், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு வந்துட்டேன். ஓகேண்ணா. ஸோ அவ்வளோதாங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா இதுதான் ரெட் ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா வேறு லெவல் பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த ஒரு வீடியோ எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருச்சுன்னா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட எத்தனை ரூம் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காண்டி அப்படின்னா நீங்கள் யார் நினைச்சியா நான் யாரும் உங்களுக்கு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணால் ரெண்டு பேர் ஐக்கியம் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் தான் நான் பெரிய யூடியூபர் வந்துடலாம், அதுக்காண்டி மட்டும் தான். ஸோ எஸ் லவ் யூ டு ஆல், சி யூ பேக், லெட் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.